அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக. அல்லாஹுவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரமலான் மாதத்தினுடைய ரஹ்மத்தினுடைய பத்தினுடைய தினங்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான முறையிலே ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நிறைவாக வழங்கி அதனுடைய எல்லா குறைகளையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. அல்லாஹுவின் கருணையினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை பார்க்கும் நசீபை அல்லாஹ் தந்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியிலே மனிதனுடைய படைப்பு என்பதை பார்க்கும் நேரத்தில், மனிதன் ஆரம்பத்திலிருந்து இதுவரை மொத்தம் 6 ஊர்களில் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனிதன் பெற்றிருக்கின்றான். ஆரம்பமாக ஹதரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்த நேரத்தில் அவருடைய முதுகந்தண்டை அல்லாஹ் தடவிவிட்டான். அந்த முதுகந்தண்டிலிருந்து நல்லவர்கள் பிரகாசமானவர்களாக வலதுபுறத்திலேயும், கெட்டவர்கள் இடதுபுறத்திலே கருத்த நிறத்துடைய அணுக்களாகவும் தோற்றமளித்தார்கள். ஆரம்பத்தில் அணுவாக காட்சி அளித்தது. ஆரம்பத்தில் ஆதம் அலி இஸ்லாமுடைய முதுகந்தண்டை தடவும் நேரத்தில் ஏற்பட்டது. இரண்டாவது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தந்தையினுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த முதுகந்தண்டு வழியாக நாம் பாதுகாப்பாக அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுகின்றோம். இது இரண்டாவது, மனிதன் வாழக்கூடிய ஊர். மூன்றாவதாக, நம்முடைய தந்தையினுடைய முதுகந்தண்டிலே அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இது மூன்றாவது ஊர். நான்காவதாக, தாயினுடைய கர்ப்ப பையிலே அல்லாஹ் நுத்துஃபாவாக இந்திரிய துளியாக அல்லாஹ் வைக்கின்றான். இது நான்காவது ஊராக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஐந்தாவது, உலகம் பூமி என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு நாம் வருகின்றோம். இது ஐந்தாவது. ஆறாவது, நம்முடைய வாழ்க்கை என்பது அது சொர்க்கமா அல்லது நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே நாம் எந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, நாம் கடைசியாக இருக்கும் அந்த உலகத்தில் எந்த உலகத்திற்கு செல்கின்றோம், சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகின்றோம். எனவே சொர்க்கவாதியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான பாதைகளை நாம் இலகுவாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நரகவாதிகளுடைய செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அவர்களிடத்திலே ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்கின்றார், உங்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை நான் கேட்க வேண்டும், அதற்கான தெளிவை தாருங்கள் என்பதாக கேட்கின்றார். அந்த மனிதர் கேட்கின்றார், கடலிலிருந்து காலை நேரத்திலே ஒரு பறவை வெளியே பறந்து செல்கின்றது, மாலை நேரம் முடிந்து அந்த பறவை அந்த கடலுக்குள்ளாக திரும்பி வருகின்றது. அது செல்லும் நேரத்தில் நன்றாகத்தான் செல்கின்றது, அது திரும்பி வரும் நேரத்தில் அதனுடைய இறக்கைகளில் ஒரு பகுதி கரிந்து காணப்படுகின்றது, அது கடலுக்குள்ளாக சென்றும் விடுகின்றது. இது தினந்தோறும் நான் இந்த காட்சிகளை பார்க்கின்றேன், இது என்ன என்பதாக இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அந்த மனிதர் கேள்வியாக கேட்கின்றார். அப்போது இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காண்பிப்பார்கள், அதுதான் ஃபிரௌனுடைய அந்த பட்டாளம் அந்த கடலிலே நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டது. நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த பிணங்கள், அந்த அல்லாஹ்விற்கு மாறு செய்த அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை அல்லாஹ் பூமியிலே அல்லாஹ் உள்வாங்கினான். அந்த நைல் நதியிலே அல்லாஹ் வேதனை செய்தான். அந்த வேதனை செய்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா? அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுஃபாவ வஅஷியா. அல்லாஹ் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும்
அந்த கூட்டத்தினருக்கு, அழிவுக்குள்ளான அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் காலையிலேயும் மாலையிலேயும் காட்டுகின்றான். எனவேதான் அந்த இடத்திலே அல்லாஹ்வால் வேதனை செய்யப்பட்ட அந்த மக்கள் இந்த பறவையினுடைய உருவத்திலே அல்லாஹ் அந்த நரகத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் அழைத்து செல்கின்றான். அந்த நரகத்தை பார்த்து அவர்கள் பொசுங்கி போய் கரிந்து போய் வருகின்றார்கள் என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையில் அந்த நரகத்தை விட்டும் நம்மை தற்காத்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான அல்லாஹ்விருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே எந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதற்கு செல்லும் அளவுக்குள்ள சாலிஹான நல்ல அமல்களை நிறைவாக இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நல்ல நசீபை பெற்ற உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைத்தருள்வானாக. ரமலான் மாதத்தினுடைய எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து அதற்கு நிறைவாக நற்கூலியை பெற்று வாழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, ரமலானுடைய மாதம். எனவே கேட்கும் செய்திகளை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அத்தனை குரூப்புகளிலேயும் பகிர்ந்து அந்த நன்மைகளிலே நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.